வச்சுக்கோ. அப்ப என்ன பண்ணிருக்காரு தலைவர் கேட்டு பாரு. என்னோட அந்த தட்டுல என்ன இருந்துச்சுன்னா அந்த இது மட்டும் இருந்துச்சு, குலோப் எலும்பு மட்டும் இருந்துருக்கு, குலோப் அது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா முதல்ல தட்டுல வந்து சாப்பாடு உரிமையா சாப்பிட்டு இருந்தாங்க. நான் யோசிச்சேன் இவனுங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த டப்பா வந்து திறந்து முடிக்க முடியாது. எனக்கு அப்புறமா ரெண்டு இடத்த சாலோ நான் வந்து லஞ்ச் மீடியில எல்லாரும் குடுத்துதான் சாப்பிடுவேன். இதாவது பரவாயில்ல நிறைய நடந்திருக்கு. ஒரு கவர்ல பாக்கெட்ல அது டியூப் அளவுக்கு பெருசா தெரியுமா இவன். ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு சப்பாத்தில தயிர் சிக்கன் வச்சு சாப்பிடுவோம். இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்குமே எல்லா மனுஷனுக்கும் பிடிச்ச காமனான ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? அன்பு. அதுக்கும் மேல, அதுக்கும் மேல, அதுக்கும் மேலனா என்ன ஆயிப்போட இலகா? அதுக்கும் மேலனா அதுக்கும் மேல, அதுக்கும் மேல, அதுக்கும் மேல, அது இல்லைன்னா வாழவே முடியாது. அன்புன்றது சாப்பாடு மேல கட்டுறது ஒரு அன்பு தானே, ஒரு பிரியம் தானே. சாப்பாட்ட வந்து விரும்பி சாப்பிடும் நம்ம. சில டைம் வந்து ஒரு ஃபுட்டே மாறிடும், சில டைம் வந்து ஒரு மாதிரி வெறுப்பமாகும். அந்த ஃபுட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம மூட் சேஞ்ச் ஆகும். அந்த ஒரு லைக்கிங் வந்து மாறி பக்கத்துல யாருக்காங்க கூட தெரியாது. ஆனா அந்த ஒரு டிஷ் இருந்தா மட்டும் போதும், நம்ம சாப்பிட்டுகிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு இதுதான். அதே மாதிரி எவ்வளவு கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்தாலும் சரி, வேற வேற சொல்ல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நான் வந்து சிக்கன் சாப்பிட கூடாது, அந்த கவிச்சு சாப்பிடுவோம். ரூல்ஸ் போட்டாங்க. அதனால வந்து நான் வந்து ஷூட்டிங்ல போய் சாப்பிடுவேன். அதே மாதிரிதான் வந்து வெளியே போய் சாப்பிடுவோம். விஜயனாக்கே அவ்வளவு பெரிய இதுன்னா நம்மளுக்கு எல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? நம்மளும் அதே மாதிரி மனுஷங்க தானே. சோ அதனால வந்து நாங்க எப்படி தெரியுமா, அதே மாதிரிதான் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி மனுஷனா வீட்டுல செய்ய முடியும், அடிச்சு சாப்பிடலாமா? மனுஷங்க தான் சாப்பிடுவாங்க, கோழியை கோழி வெட்ட முடியுமா?
சொல்ல சரிதான். நான் எப்படி தெரியுமா அந்த மாதிரிதான், நான் எப்படி தெரியுமா தான் வீட்டுல செய்ய மாட்டாங்க. என்ன பண்ணா வெளியே போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வெளியே போயிட்டு சும்மா ஒண்ணு மாதிரி. அன்னைக்கு ஆபீஸ்க்கு அம்மா வந்து சாப்பாடு கட்டி குடுத்துருக்காங்க, அதான் சாப்பிட வேண்டியது என்ன, அதை போயிட்டு நாய்க்கு போட்டுட்டு பிரியாணி சாப்பிட்டு வந்துருக்காங்க. வந்து அது வந்து கூட்டமா இருக்கும் போது ஒன்னா சாப்பிடலாம் சொல்லிட்டு புளிய தரையை சாப்பிட முடியும், பிரியாணி சாப்பிட முடியும், சாப்பிடு இப்ப அடுத்த வீடியோ பாக்கலாம். அடுத்த முடி சோறுறாங்க கதாப்படியில காசு வருதோ இல்லையோ ஃபுட்டு ஃபுல்லா தின்றோம், காரணம் நாங்க தான் இருப்போம். ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்கன்னா அவங்க வீட்டுல நல்லா செய்வாங்களா, அவங்க அப்பா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரா, அவங்க அம்மா வீட்டுல நல்லா செய்யறாங்களா, ஆனாலும் இவங்க வந்து வெளியே தான் போய் சாப்பிடுவாங்களா. அது காரணம் என்ன, அந்த வந்து ஒரு டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நல்லா இருக்கும். வச்சிருப்பாங்க ஒரு பிரியாணி சொல்ல விட மாட்டேன். அது ஒண்ணு இல்லைங்க, நாங்க வந்து சாப்பிடறதுக்காக அன்னைக்கு சென்ட்ரல் பக்கத்துல பெரிய மேடுக்கு போனோம். சரியா அன்லிமிட்டட் சொன்னாங்க, அந்த ஏரியால தான் அன்லிமிட்டட் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால சரி அங்க போய் சாப்பிடலான்ட்டு போய் சாப்பிட போனோம். போய் சாப்பிட போனோம் என்னன்னா பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி சாப்பிடும் போது பிரெட் அல்வா வந்து ஒரு கிண்ணம் கொடுத்தாங்க, அது ஃப்ரீ வந்து ஒரு கிண்ணம் அளவுக்கு கொடுத்தாங்க. ரம்ஜான் அன்னைக்குதான், அது ரம்ஜான் அன்னைக்கு தான் போனோம். ஒரு கிண்ணம் அளவுக்கு கொடுத்திருந்தாங்க, மூணு பேர் சாப்பிட்டாரு கிடையாது. சாப்பாடு லஞ்ச் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க.
அப்ப என்ன பண்ணிருக்காரு தலைவர் கேட்டு பாருங்கல்ல. அது வந்து பிரியாணி தானே இருக்கும். நம்ம மோஸ்டா வந்து அன்னைக்கு வந்து பிரியாணி கொடுத்துருந்தாங்க பாக்ஸ் பாக்ஸ். அது வந்து நிறைய பாக்ஸ் வச்சு ஒருத்தருக்கு ஒண்ணு நான் நினைச்சானே, ஒருத்தருக்கு ஒண்ணு கிடையாது, ஒருத்தர் ஒண்ணு காலி ஆச்சா இன்னொன்னு கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி நான் பண்ண இன்னொருத்தர் அவர் வந்து எங்க டிஎல், எங்க டிஎல் நானும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அப்போ ஏன் அப்படின்னா அதிகமா இருக்கிறதுனால அவர் அவ்வளவு சாப்பிட முடியாது சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டேன். இந்த நேரம் நம்ம அதிகமா சாப்பிடாச்சு பாதி பத்தாது இல்ல, நான் காலி பண்ணிட்டு இன்னொரு பாக்ஸ் வந்தது, ரெண்டு பாக்ஸ் இருந்தது. அது வந்து நான் பாத்துட்டு இருந்தேன், எவனும் சட்டு போட்டு சாப்பிடற மாதிரி தெரியல, யாருமே புரியுமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம வந்து அப்பதான் வந்து அவர் வந்து இன்னொருத்தர் வந்து எங்களோட ஹெச்ஆர்ல பேசிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க, எதோ எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து சரி சாப்பிடணும்ல, சாப்பாடு காக்க கூடாது சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இல்ல கடைசியா வந்து அந்த என்னோட அந்த தட்டுல என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இது மட்டும் இருந்துச்சு, மட்டும் இருந்துருக்கோம் குலாப் ஜாமுன், அது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா மொத்த தட்டுல வந்து சாப்பாடு உரிமையா சாப்பிட்டு இருந்தாங்க. நான் யோசிச்சேன் இவனுங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த டப்பாவை திறந்து முடிக்க முடியாது. ஆனா டப்பாவை திறக்க வந்து அப்புறம் முன்னாடி உட்காந்து ஹெல்ப் பண்ண டப்பா திறந்து நான் பாட்டு போட்டுட்டு ஐயோ எல்லாத்தையும் இவனே போட்டுக்க போறாங்க. இல்ல இல்ல அவங்க நிறைய இதுவாது பரவாயில்ல, அதை சாப்பிட்டு முடிச்சுட்டா அவங்க. இல்ல அது என்னன்னா அவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க ஹெச்ஆர், அவங்க எல்லாம் அதை கவனிச்சுட்டு இருந்தாங்க. என்னன்னா மிச்சிருக்க பிரியாணி அதை என்ன பண்ணிருக்காடா இவன், அங்க உள்ள பிரிட்ஜ்ல வச்சு ஓவன்ல சூடு பண்ணி சாப்பிடுறான். உப்புமாவோ சரி பிரியாணி சரி பிடிக்காது, அதுல இருக்க அந்த ஏதாச்சும் என்ன சொல்றதுன்னா அந்த அந்நியர்களான அந்த என்னது பூண்டு சிலப்பு வந்திருக்கும், இல்லைன்னா அந்த மிளகா மிளகா இருக்கும் நீட்டு மிளகா, அது இல்லைன்னா பட்டல் அவங்க இது மட்டும் தான், இது மட்டும் இருந்தா மட்டும் தான் தட்டுல கடைசியா மிஞ்சு வந்தவர ஒரு சோர்ப்பா பொறுக்கு நீங்க பாக்க முடியாது. வலிச்சு நக்கி அந்த அந்த தட்டைய வந்து அப்படியே எண்ணெயால் எண்ணெயால் அவன் எச்சையால் கழுவப்பட்டு சுத்தப்பட்டு இருக்கும். சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா நாங்க ரெண்டு பேரும் நீ அப்படி எல்லாத்தையும் பொய் பொய் அப்படி ஒரு பொய் நேச்சு கூட பிரியாணி சாப்பிட்ட ரெண்டு பேரும் பிரியாணி சாப்பிட்டா எலும்புல முழு முடியும் எத்தனை வைக்க முடியும் எலும்பெல்லாம் எப்படி தெரியுமா நாக்கி சாப்பிட்டா எனக்கு பானிபூரி அவ்வளவு சொல்ல மாட்டேன், ஆனா பானிபூரி சாப்பிடுவோம். அந்த பானிபூரில அந்த பானி வந்து சாப்பிட்டு முடிச்சு பத்து சாப்பிட்டு
மிச்சம் ரெண்டு தான் இருக்கும். அந்த ரெண்டுக்கு மட்டும் திரும்பி அந்த ரசத்தை வாங்கிட்டு வந்து ஊத்தி சாப்பிடும். அது என்ன ரசம்? அந்த காளான் ரசம். அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு, நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா திரும்பி நாங்க வந்து என்ன ஆகும்னா அடுத்தது வாங்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா பானிபூரி லவர்னு சொல்ல முடியாது, ஆனா பானிபூரி லவர் தான். ஏன்னா அது வந்து நாங்க அந்த மாதிரி டைம்ல வந்து நாங்க ஒரு ஃபுட்டின் சொல்லிக்கலாம். ஆமா, இது அது பரல. 10 ரூபாய்க்கு பரோட்டா வாங்கிட்டு 10 ரூபா நாள் 10 ரூபாய்க்கு அந்த கதை வரும். இது வரும் பாரு, வரும். கல்யாணத்துல சொல்லு சொல்லு கல்யாணம் உனக்கு அது எல்லாரும் வந்துருக்கும். சில கல்யாணத்துல எடுத்து நானும் வந்து போயிட்டு அந்த போட்டோ எடுத்துட்டு போட்டோஷூட்னா அது கொடுக்க வேண்டியது கொடுத்து போட்டோ எடுத்துட்டு வந்துட்டு போய் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். ஆனா சிலத்துல எப்படி இருக்கும்னா ஒரு ஊரே வந்துருக்கும், எல்லாம் வந்து எல்லாம் காவல கேக்குற மாதிரி நின்றுப்பாங்க. கரெக்டா? ஆமா, அவன் சாப்பிடுறதே பாத்துட்டு இருப்பாங்க. வேற அப்ப நின்னுப்பேன், அவன் அந்த ஆள் அப்பதான் அந்த பொறுமையத்து வாயில போடுவாரு. அப்புறமா அது பொறியா திட்டுவா, யாரு பின்னாடி காலம் அவன் போட்டு திட்டுவா. திட்டலாம் மாட்டேன், அந்த ஊர் ஏக்கம் தான் வேற. அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா வந்து நான் உட்காருவேன், நான் உட்காரும் போது என்ன மாதிரி பேருந்து நிற்பாங்க. நிக்கும் போதுதான் தெரியும் அவன் எப்படி தெரியும்னா அது நான் சாப்பிட்டு இருப்பேன். சாப்பிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி வந்து அவன் நினைப்பாங்களே தெரியல. ஆனா எப்படி தான் நான் உணர்வேனா அந்த சாரம் வந்து தட்டுவாங்களா, காலடி தட்டுவாங்க, கல்லி தள்ளி தள்ளி சீர சாப்பிட்டு தட்டுவாங்க. எனக்கு அப்பதான் சார்லாம் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாப்பேன். நீங்க விசாரிச்சுக்கோ சொல்லிட்டு நான் அப்பதான் வேணும் இன்னொன்று வாங்கி சாப்பிடுவேன். இது வந்து பரவாயில்ல, மேலேருந்து கேமராமேன் குழு இறங்கி கேமரா எடுத்துட்டு போக்கஸ் போடுவோம். எழுதும் மாட்டிக்கும் இந்த எப்படி பண்ணிருப்பேன் கேமரா அப்படி வரும் கிட்ட வரும். அப்படி வரும்போது தான் டோ இப்படி இப்படி. ஆமா அப்படிதான் அப்படி மறைச்சிடுவோம், மறைச்சிடும் அப்புறமா எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறமா தான் நிறைய நடந்திருக்கீங்க. கல்யாண சாப்பாட்டு போகும்போது எல்லாம் நிறைய நடந்திருக்கு. ரெட் அல்வா ஒரு கவர்ல பாக்கெட்ல, அது இடம் டியூப் அளவுக்கு பெருசா எடுத்துருவா தெரியுமா? இவ ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பின்னாடி சாப்பாடு எடுத்து சாப்பிடுறது அது என்னடா இவளுக்கு இவளுக்கு நிறைய சைட் டிஷ் விதவிதமா கொண்டு வருவேன். ஆனா விதவிதமா சாப்பிட்டது கிடையாது, விதவிதமா நிறைய கொண்டு வருவேன். ஆனா அது எல்லாமே லஞ்ச் பீரியட்ல எல்லாமே சாப்பிடல. நான் வந்துதான் உசாரி, ஏன்னா எங்க பாட்டி கேண்டீன்ல வேலை செஞ்சதுனால நான் கேண்டீன்ல சாப்பிட்டேன் சாப்பாடு. அவங்க வந்து அந்த கேண்டீன்ல வந்து பிரெட் பஜ்ஜி மட்டும் தான் செய்வாங்க. அது ரொம்ப லிமிட்டட் எடிஷனால சீக்கிரமா காலி ஆயிடும். எப்ப பில் அடிக்கும், எப்ப ஃபர்ஸ்ட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. அது என்னன்னா இவன் என்ன பண்ணுவாங்க, பாண்டிட்ட சொல்லி உசாரண்டு ரிசர்வ் எடுத்து வச்சிருவான். எனக்கு அப்புறமா ரெண்டு இடத்த சாலோ, நான் வந்து லஞ்ச் மீல எல்லாரும் குடுத்துதான் சாப்பிடுவேன். சுற்றி நின்று ஊரே பார்க்க அது கம்மியா கொடுப்பேன். இன்னொருத்தனும் சும்மாவே சும்மா அதிருது இல்ல அந்த மாதிரி கை நடுக்குமா அதிருது நாங்க அந்த மாதிரி வீட்டுல செஞ்சு சாப்பிட வேண்டியதா?
இறந்துட்டு போட்டு நல்லதா இருக்கு. சிக்கன் ரொம்ப மோசமானது, ஏன்னா அந்த சிக்கனே வந்து யூஸ்வலா இறந்து போட்டு கோழி அதுலேருந்து எடுத்துதான் வந்து அந்த ஊரில் இறந்த கோழியா கோழி இறந்து சாப்பிட முடியும் முடியும் சொல்றேன் அது வந்து அவங்க சொல்றாங்க இறந்த கோழி பின்ன கோழி இறந்துதான் சாப்பிட முடியும் அப்படியே பச்சையத்து மூலமா முடியும் ஒண்ணு இல்ல சுட்டு சாப்பிடுவோம் யூஸ் பண்றோம் எல்லாமே தெரியும் அப்படிதான் சாப்பாடு தாய்க்கு பசிக்காதா போட்டு சப்பாத்தில தயிர் சிக்கன் வச்சு எனக்கு தயிர்ல பொடி பொடியா சிக்கன் சவர்மா லவ்ரி மைனஸ் லவ்ரி சாப்பிடுவேன் ஆனா இன்னைக்கு அந்த சவர்மா சாப்பிட்டு எனக்கு நாளைக்கு வாந்திலாம் எடுத்தேன் தெரியுமா அதுக்கப்புறமா சபரமாவே சாப்பிட கூட சொல்றேன் முடி உடனே ஆனா சாப்பிட்டுருக்கேன் வேற கடையில் அதுக்கப்புறம் வேற கடையில் சாப்பிட்டோம் அது நல்லா இருந்தது அதை விட கம்மியா சாப்பிட்டு நடந்திருக்கு உங்களுக்கு நிறைய நடந்திருக்கும் நடந்தா கமெண்ட் பண்ணீங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரிலேட் ஆகுது நாங்களும் பார்த்து சிரிச்சுக்கிறோம் இட்லி செய்வாங்க முன்னாடி அதிகமாவதுக்குறோம் பாய் பாய் போய் பாரு தக்கிலே அப்பாடி தக்கலாம்.